ஒரு அதை காலி பண்ணுடா, அதை காலி பண்ணிட்டு இதை பண்ணு. வேஸ்ட் ஆக்காத, சும்மா சும்மா எல்லாம் பைசா சும்மா கிடையாது, துட்டு சரியா? அது ஒன்றும் இல்லாமல் கொடுத்துட்டே இருக்க வர. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லா குழைச்சி அதை காலி பண்ணிட்டு இதை காலி பண்ணு. அதை காலி பண்ணு. எத்தனை எத்தனை கல் வச்சுது? ஆறு கல் வச்சு. அந்த தலைக்கல் இவன் அஞ்சு கல் தானே கொண்டாந்தான். எடுத்து நான் ரெண்டு கொண்டு போன எனக்கு மேலே வச்சிருந்துச்சு. மேலே எத்தனை வச்சிருந்த? தலைக்கல் அவன் எடுத்து போயிருக்கான சொன்னோம்னா. இந்த சிமெண்ட் எதில் தட்டிக்கா? அங்கேயே தட்டிக்கணும் இல்லை, வேறு தட்டிக்கணும். எங்கே உள்ள சிமெண்ட்டுக்கா? இது கூட போட்டு வேறவும் இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டு அதில் போடு, உள்ளே போடு. எப்பா அதில் போட்டு கொஞ்சம் உதிரி வைப்பாயா? உயிரை வாங்காத நீ. இன்னும் புதுசு புதுசாக தான் கேள்வி கேட்க. உள்ளே கொட்டுடா, பூரா கொட்டு. கொஞ்சோண்டு உதிரி மட்டும் அந்த ஓரத்தில் எடுத்து வை. புதுசு இன்னைக்கு தான் புதுசாக வேலை பார்த்தாங்கனாக்கா பேசுவான், டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. கீழே கீழே கொட்டு, கீழே அப்படி கொட்டு, கீழே கொட்டு. மொத்தம் மேலே எத்தனை கல்டா அடிச்சிச்சு?
சரி சரி இங்க நாலு கல் இருக்கு அம்மா பத்து கல் எடுத்துருக்கு பத்து கல் எடுத்துருக்கு மொத்தம் சரி அதுக்கு சொல்லல பூ வச்சு பொட்டு வச்சு விடுதம்ல அந்த ரெண்டு கல்லு சாமிக்கு நேரம் மத்தியில போட்டோம் பொட்டுக்கிட்டு வைக்கல அதுக்கு தான் சொல்றேன் ரெண்டு கல்லு பொட்டு இருந்துச்சுரா ஆமா அது சாமிக்கு நேரம் மத்தியில சாமி இருக்கலாம் மத்தியில போட்டோம் அதுக்கு தான் நான் பொட்டு வச்சு கொடுக்கறக்காக கேட்கேன் பொட்டு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நிற்கும் ஸ்ட்ராங்கா ஒழுங்கா வரணும்ல பொட்டு வச்சு தான் மேலே வைக்கணும் எல்லா கல்லையும் அஞ்சு அஞ்சு கல்லாங்க நான் வச்சு பொட்டு வச்சு தான் மேலே ஏற்றணும் அப்போ தான் நிற்கும் சாமிக்கிட்ட அதுக்கு தான் ஏன்டா கேட்காம எதுக்கு வச்சியன்னு கேட்குறேன் எல்லா கல்லையும் அஞ்சு அஞ்சு கல்லை அங்கே வச்சிடறேன் நான் பொட்டு வச்சு கொடுப்பேன் அப்போ தான் நிற்கும் பாரு கல் பாரு பொட்டு வச்சு கொடுத்தேன் பொட்டு வச்சு கொடுத்தா எவ்வளோ சூப்பராக எல்லா கல்லும் நின்றுச்சு சொல்லு எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கு அதான் சொல்லு ஒரு பொட்டு வச்சு விட்டோம்னா ஆணி கொடுக்கணும்ல மாதிரி ஆணி கெட்டுதானே அந்த சைடில் ஆணி கொடுத்துரு ஓரம் ஓரம் ஆமாம் ஓரம் வச்சுட்டு அந்தக்கெல்லாம் ஆணி வச்சு ஆணி வருங்க ஒரு மூணு ஆணி அரைஞ்சி சொல்லிடு மூணு ஆணி போதுமா மூணு ஆணி ஒரு மூணு ஆணியும் அரைய சொல்லிடு அங்கே அந்த சைடு போய் கட்டிக்கலாம் ஏடா அது அந்த சைடு கட்டிக்கலான்டா அங்கே வச்சு இது வரைக்கும் மலங்கு கெட்ட சொல்லு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அங்கேயே இங்கேயும் ஓடி ஓடி கெட்ட வேண்டாம் அங்கே ஏனியை வச்சுட்டு அங்கே நான் கள்ளத்துக்கு போட்டு அங்கே கட்டிடுவோம் அவனை என்ன செய்வான் ஒரு கொத்தனார் இங்கே பார்ப்பானே அங்கே பார்ப்பான் அவனை மனுஷன் தானே ஆமாம் இங்கேயும் எங்கேயே முடியாது அவனுக்கு சரியா ஆமாம் ஒரு சைடு வேலை பார்த்தா ஒரு சைடு வேலை பார்க்கணும் இங்கே வரட்ட அங்கே வரட்டேன்னா அவன் ஒரு ரெண்டு கையை வச்சுட்டு எங்கே ஓடுவான் அப்புறம் அவனுக்கு கஷ்டமாக இருங்கிட்ட ஒரு ஆளாக கேட்டேன் அங்கே நான் இந்த ஆணியை மட்டும் கொடுங்க ஆணி அங்கேயும் இங்கேயும் ஓடி கட்ட முடியல நீ வச்சுருக்கல அது வரையும் கட்ட சொல்லி மாறி நீ வச்சுருக்கல அது வரையும் கட்ட சொல்லிடு அல்லது அங்கே அஞ்சு கட்டிட்டு இங்கே கட்டிட்டுமா அவன் அதில் அஞ்சு கட்டிட்டு இங்கே வரையும் கட்டிடுவ முடியுமா அவனுக்கு அல்லது அஞ்சு கட்டிட்டு அஞ்சு கட்ட போடுறானா அவன்கிட்ட கட்டிடும் அது வரையும் கட்டு ஒன்று அஞ்சு வரையும் கட்டிடும் அது கட்டிடும் ஆமாம் எல்லாம் சாமான் மேலே செங்கல் இருக்கலாம் கட்டி கொண்டு வரட்டும் இப்போ ஆறு கல் மேலே இருக்கோ மேல போய் பொட்டு வைக்கணும் பொட்டு வைக்காத
கொஞ்சம் குங்குமம் பொட்டு வச்சு விட்டா நல்லா இருக்கும். கல் எப்படி கல் எப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம என்ன கல் பொட்டு வச்சு வச்சா எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டு மாதிரி அப்போ நீங்கள் யானி அங்கே தள்ளியெல்லாம் போடணும். அல்ல இதுவரை கட்டுங்களேண்டா நிற்க வரைக்கும் உங்களுக்கு யானை வைக்க கஷ்டம்ல. பாதி கட்டுங்க பாதி பிற கட்டிக்கலாம் பாதி வரைக்கும். அதான் அதுக்கு தான் சொல்லுது அல்லது பாதியை கட்டு மாதிரி ஆணியை கொடுத்துரு மறக்காம ஆணி அங்கே கட்டுதே கஷ்டப்படுதான் அண்ணியா மேக்கையும் கிழக்கையும் ஒரு மனுஷன் மேக்கையும் கிழக்கையும் எப்படி கட்டுவோம் மேக்கை கிழக்க கட்ட முடியாது. ஒரு ஆள் அவன் என்னச்சுவா ரெண்டு கொத்தனானா ஒருத்தன் அங்கேருந்து கட்டினாம்னா ஒருத்தன் இங்கேருந்து கட்டிடுவான். ஆமாம் இல்லை ஒருத்தன் அங்கேருந்து கட்டினாம்னா ஒருத்தன் வரக்கூடாது. அன்றைக்கி நான் நிச்சயமே நான் இடம் முடிக்கன்னு போயிட்டேன். நான் வேணும்ட்டா விட போனேன் பைசா அனுமில்ல எல்லாரும். ஆமாம் நான் எல்லா வயத்திலும் அடிக்கலை. நானும் இடத்த முடிக்க கையெழுத்து போட போனோம்ல எனக்கு ஒரே நாளில் ரெண்டே நாளில் கையெழுத்து. அவள் பொண்டாட்டி டீச்சர் வேலை பார்க்கா டீச்சர் வேலை. அவர் கடை வச்சுருக்காரு தலைச்சங்கல் உயரமாக வச்சுட்டானாடா அந்த சைடு அங்கே உயரம் போய் இங்கே பள்ளமாக இருக்கணும் மாதிரி. அங்கே உயரமாக ஆக அங்கே தண்ணி நிற்கக்கூடாது. உயரமாக வச்சுருக்கானா அப்படி இடம் உயரமாக தலைக்கல் கட்டிட்டானா அங்கே தண்ணி நிற்க கூடாது அப்படி சொல்லிடு. தண்ணி நிற்க கூடாது அந்த பக்கம் கட்டக்கூட கொஞ்சம் மேலே இருப்பாருங்க. அதுக்கு தான் கெட்டின பிறகு ஒன்றும் செய்ய முடியாமலாட்டா தண்ணி இப்படி வரணும் தண்ணி. அப்படியா தண்ணி பார்த்து தண்ணி நின்னா வம்பா பேர். அப்படி வரும் அங்கே பாத்ரூமில் எப்படி வந்தது பார்த்து மணி ஆணி ஓரத்தில் அறிய மறந்துடாம அந்த முக்கில் இந்த முக்கில் கொடுத்துட்டே மறந்துடுவேன். மணி மறந்துட்டான் பார்த்தியா மூணு இதே அடிக்க சொல்லிடு. ஏ மாதிரி ஒவ்வொரு செங்கலுக்கும் மூணு கொடு ஆணி வாங்கிக்கலாம். மாதிரி ஒவ்வொரு ஆணிக்கும் மூணு கொடு. ஒவ்வொரு ஆணிக்கு முடிவுலே மூணு கொடு.